लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां योनित्यमच्युत पदां भज युग्म रुक्म व्यामोदस्तदितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर्भगवतो सदैक सिंधो रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये अखिल भुवन रक्षा साधनायावतीर्णे कुमति कलिविलासध्वान्त तिग्मांशुजाले निरवधि करुणाब्धौ वेदचूड़ा गुरौ मे भवतु परम भक्तिः श्रीनिधौ वेंकटेशे। சாஸ்திரம் சம்பிரதாயம் என்ன ரெண்டு விஷயத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறது உண்டு. சாஸ்திரம் அப்படிங்கிறது நமக்கு பிரமாணம், நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களே எல்லாம் எடுத்து சொல்லக்கூடியது சாஸ்திரம். சம்பிரதாயம் அப்படிங்கிறதும் ஒரு பிரமாணம். சாஸ்திரத்தினால நம்ம விஷயங்களை எல்லாம் தப்பா தெரிஞ்சுடக்கூடாது, அது சரியா தெரிஞ்சுக்கணும், நேர் வழியில புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சம்பிரதாயம் சககாரமா இருக்கு. சம்பிரதாயம் அப்படின்னா நாமளா புதுசா பார்த்து ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கல, அடியனுக்கு அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்தார், அவருக்கு அவருடைய ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்தார், அவருக்கு அவருடைய ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பிராச்சீனமா ரொம்ப காலமா நமக்கு ஒரு பரம்பரையில வந்து கிடைச்சிருக்கிற அர்த்தம் இது, அதுதான் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்றோம். இப்ப சுவாமி தேசிகன் சொல்ற விஷயம் நமக்கு சரியான அர்த்தங்கள் கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் ரெண்டும் நம்ம கிட்ட இருக்கிறபடினால. இதுல சம்பிரதாயம் இல்லாமல் சாஸ்திரம் மாத்திரம் இருந்ததுன்னா, சாஸ்திரம்னா வேதம், வேதம் முதலான சாஸ்திரங்கள்லாம் மாத்திரம் வச்சுட்டு இருந்தா அப்போ விபரீதமான அர்த்தங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அவன் தனக்கு தோன்றினதெல்லாம் அர்த்தம் சொல்லணும்னு ஆரம்பிச்சான்னா எல்லாருமே தனக்கு தோன்றினதெல்லாம் அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சிருவாள், அப்போ ஒரே குழப்பமா இருக்கும், அர்த்தங்கள் விபரீதமா போயிடும். அதனால சம்பிரதாயம் தேவையா இருக்கு. சம்பிரதாயம் மாத்திரம் போருமே அப்படின்னா, சம்பிரதாயம் மாத்திரம் இருந்தான்னா சில சமயம் நல்ல சம்பிரதாயமா இல்ல ஏதோ சம்பிரதாயமா அப்படின்னு புரியாத போயிடும். ஏன்னா சம்பிரதாயம்னா வழக்கமா ரொம்ப நாளா வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப ரொம்ப நாளா வந்திருந்தா அது சரியாகணும்னு அர்த்தம் இல்லை, சாஸ்திரம்ங்கிறது சேர்ந்தாலும் அது சரியா இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளா எங்காத்த வழக்கம் இதுதான் சில பேர், அது சரியா தப்பா அப்படிங்கறத யோசிக்காமல் எங்க தாத்தா எங்க அப்புறம் அவருடைய தாத்தா அதுல இருந்து ஆரம்பிச்சு நாங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது தப்பா இருந்தாலும் அது விட வேண்டிய விஷயமா இருந்தால் அது விட்டுடணும் இல்லையா. அதனால சாஸ்திரமும் தேவை சம்பிரதாயமும் தேவை, இது ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் சரியான அர்த்தம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு. இப்ப நம்மளுடைய சம்பிரதாயத்துல ரொம்ப சரியான அர்த்தம் கிடைச்சிருக்கிறதுக்கு காரணமே இதுதான், இது சாஸ்திரம் இங்க வேதம் நமக்கு ரொம்ப பிரதானமா இருக்கு. வேதத்துல சொன்ன அர்த்தத்தை தான் நம்ம சம்பிரதாயம் ஒத்துக்கும். வேதம், வேதத்தை அனுசரிச்சு வந்த ஸ்மிருதிகள், புராணங்கள், இதிகாசங்கள், அதை அனுசரிச்சு வர வேதாந்த சாஸ்திரங்கள், பின்னா ரகசிய கிரந்தங்கள், பின்னா ஆழ்வார் ஸ்ரீசுக்திகள், ஆச்சாரிய ஸ்ரீசுக்திகள், இது எல்லாமே வேதத்துக்கு அதீனமா வந்தபடினால நமக்கு சாஸ்திர பலம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி வேதத்துக்கு விருத்தமா ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது தள்ளி கலைஞ்சிடணும், அது நமக்கு கிடையாதுன்னு விட்டார். ஸ்ரீபாஷ்யத்துல ஸ்மிருதி அதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்கு, அதுல சொல்ற விஷயமே இதுதான். எத்தனையோ ஸ்மிருதிகள் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்கலாமா அப்படின்னா கூடாதுன்னு விட்டார். மனுஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதி எல்லாம் நல்ல ஸ்மிருதி, ஏன்னா வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்றது. கபில ஸ்மிருதி முதலான ஸ்மிருதிகள்லாம் கொஞ்சம் விபரீதமான அர்த்தத்தை சொல்றது, அதனால வேதத்துக்கு விபரீதமா இருந்தா தள்ளிடணும் அப்படின்னு விட்டார். அதனால நம்ம சம்பிரதாயத்துக்கு என்ன பலம் அப்படின்னா சாஸ்திர பலம், இன்னொரு பலம் சம்பிரதாய பலம். சம்பிரதாயம்னா என்ன கேட்டா லக்ஷ்மிநாத சமாரம்பம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் அப்படின்னு பெருமாள் கிட்டேந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் இந்த குரு பரம்பரை நமக்கு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எப்போ பெருமாள் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இந்த கலியுகத்துல நம்மாழ்வார் வந்து சம்பிரதாய பிரவர்த்தகராக கலியுகத்துல முத முதல்ல நம்மாழ்வார் கிட்ட வந்தது, அவர்கிட்ட நாதமுனிகள் கிட்ட வந்து அப்படியே கிரமமா கிரமமா அப்படியே வந்திருக்கு குரு பரம்பரை அப்படின்னு. அதனாலதான் விசேஷமா சொல்றோம் குரு பரம்பரையை தியானம் பண்ணணும், குரு பரம்பரை தனியன்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், ச
சச்ச ஆச்சாரிய வம்சா ஜ்ஞேயா அப்படின்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. ஆச்சாரியனுடைய வம்சத்தை தெரிஞ்சுக்கணுமா. ஏன்னா ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இது ஆ பகவத்தா அப்படிங்கிறது. பொதுவாக குரு பரம்பரையும் தெரிஞ்சுனா போறாது. எனக்கு குரு இவர், அவருக்கு ஒரு பரம்பரை இருக்கு முன்னாடி குரு பரம்பரை, அது பெருமாள் கிட்டேருந்து ஆரம்பிச்சு இவர் வரைக்கும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா போறாதான். ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இவர், இவருக்கு ஆச்சாரியர் இவர், இவருக்கு ஆச்சாரியர் இவர் அப்படின்னு ஒரு ஒருத்தரையும் நாம நிர்தேசத்தோடு கூட அவரவருடைய திருநாமத்தோடு கூட முடிஞ்சால் அவரவருடைய தனியனோடு கூட எல்லாத்தோடு கூடியும் அந்த குரு எல்லாரையும் நன்னா தெரிஞ்சிருக்கணும். குரு பரம்பரைங்கிறது விசேஷமா தெரிஞ்சிருக்கணுமா, பொதுவா தெரிஞ்சா போறாதான். ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இது ஆ பகவத்தா. அதனால பெருமாள் வரைக்கும் இல்ல பெருமாள் கிட்டேந்து வரக்கூடிய குரு பரம்பரை ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாரையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இது ஒரு விதி. விதினா கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அப்பதான் நம்மளுடைய சம்பிரதாய பெருமை நமக்கு தெரியும். ஏன்னா எத்தனை மகான்கள் எழுதியிருக்கா இந்த குரு பரம்பரையில, எல்லாரும் எப்படிப்பட்ட வியக்திகள், எப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கா. சுவார்த்தம் எதுவுமே பார்க்காமல், தனக்கு எந்த பலனும் இல்லாமல், பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்கள் உஞ்ச விருத்தியெல்லாம் எடுத்துட்டு இருப்பா, ஆனால் மனசுல சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாள். அவ சம்பிரதாயத்தை காப்பாத்தி காப்பாத்தி கோபையன் சம்பிரதாயம் அப்படிங்கிறார். காப்பாத்தி காப்பாத்தி நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கார். அத குணவதி விநியோக்தும் கோபையன் சம்பிரதாயம், கஷ்டப்பட்டு காப்பாத்தி இத்தனை ரகசிய அர்த்தங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காள். சீபாஷ்ய அர்த்தங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. அதனால அவளுடைய ஒரு பிரபாவத்தையும் தெரிஞ்சுக்கணும், அவளுடைய திருநாமத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு இந்த சாஸ்திரார்த்தம்ங்கிறதே சரியா புரிஞ்சுக்க முடியும். அப்போ எந்த கிரந்தம் பண்ணாலுமே முதல்ல ஆச்சாரிய வந்தனம் அப்படின்னு ஒண்ணு பண்ற வழக்கம். குரு பரம்பரை தியானம் பண்ணுவாள், அப்படி இல்லாட்டா தன்னுடைய ஆச்சாரியனை தியானம் பண்ணுவாள். அது இதுக்காக தான், ஏன்னா நேர் நேர் அர்த்தம் கிடைக்கணும். ஆச்சாரிய அனுகிரகத்தினால் தான் கிடைக்குமா நேர் அர்த்தம்ங்கிறது. குரு பரம்பரை அனுகிரகம் இருந்தால் தான் நமக்கு சரியான அர்த்தம்ங்கிறது கிடைக்குமா. வெறும் நம்ம சாஸ்திரத்தை படிச்சுட்டு அப்படினாலும் தெரியும் அப்படிங்கிறது கிடையாதான். பெருமாளை செய்விக்கும் போதே கூட குரு பரம்பரையை முன்னிட்டு பெருமாளை செய்விக்கணுமா. ஏன்னா இன்ன முத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனேங்கிறார். என்னுயிர் தந்தளித்தவரின் பாட்டில் அங்கு குரு பரம்பரையை சொல்லி பெருமாளை சேவிக்கிறார். என்னுயிர் தந்து அளித்தவரை சரணம் புக்கு யானடைவேன் அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னொரு நாள் பெரும்பூதூர் வந்தவள்ளன் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னறி அவரை குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகள் அப்படின்னு சொல்லி என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னு சாதிக்கிறார் தேசிகன். குரு பரம்பரையோடு கூட பெருமாள் செவிச்சோன்னா பால் சேர்த்துண்டு சக்கரை சேர்த்துண்டு பால் சாப்பிட்ற மாதிரி, வெறும் பால் இல்லாமல் சர்க்கரையெல்லாம் சேர்த்துன்னு பால் சாப்பிட்ற மாதிரி போக்கியமா இருக்குமா. அது மாத்திரம் இல்ல, நல்ல அர்த்தங்களும் புரியும் நமக்கு. நம்மளுடைய சம்பிரதாய பெருமையும் தெரியும், அர்த்தத்துடைய கௌரவம் தெரியும். அப்பதான் கஷ்டப்பட்டு காப்பாத்தி கொடுத்துருக்காங்கன்னா இது நமக்கு நாமளும் ரொம்ப நல்லா தரிக்கணும். இது ஏனோதானோன்னு போற போக்கில் கேட்டுன்னு போற விஷயம் கிடையாது. இது ரொம்ப பக்தியோடு கூட, ரொம்ப ஸ்ரத்தையோடு கூட, ஆச்சாரிய அனுகிரகத்தோடு கூட இது கேட்க வேண்டிய விஷயம். இது நமக்கு ஒரு பெரிய செல்வம், இது பெரிய ஐஸ்வர்யம் இது அப்படிங்கிறது கூட அப்பதான் புரியுமா. அதனால குரு பரம்பரா தியானம் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதாக இங்கே ரெண்டாவது ஸ்லோகம் சொல்றார். இந்த தேசிக திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தில் முதல்ல மூணு ஸ்லோகம் இருக்கு. அதில் முதல் ஸ்லோகம் பார்த்துட்டோம் நாம்போ, அது தேசிகனை பற்றி. ரெண்டாவது ஸ்லோகம் குரு பரம்பரையை பற்றி. அஸ்மத் தேசிக தத்குருன் ஸ்ருதி ஹிரஸ் சூடாரிய ராமானுஜவ் ரங்கேசம் ரகுபுங்கவானுஜ குரும் ஸ்ரீமன் நதார்த்திச்சிதம் ஸ்ரீ ராமானுஜ பூர்ண யாமுன முனீனே ராமாரவிந்தேக்ஷணவ் நாதஸ்ரீ சடகோப சைன்ய ரமண ஸ்ரீ ஸ்ரீபதியின் பாவையே அப்படின்னு ஸ்லோகம். அஸ்மத் தேசிக, எங்களது ஆச்சாரியர்களை நான் சேவிக்கிறேன், அவர்களுடைய ஆச்சாரியர்களையும் சேவிக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த கிரமத்தில் தேசிகன்லேருந்து ஆரம்பித்து
அந்த குரு பரம்பரை பகவான் வரைக்கும் எப்படி போயிருக்குங்கிறத இந்த சின்ன ஸ்லோகத்துல அழகா சொல்றார் சுவாமி தேசிகன். தேசிகனுக்கு ஆச்சாரியன் அப்புள்ளார், அவருடைய ஆச்சாரியன் ஆத்ரேய ரங்கராஜர் அப்படின்னு திருநாமம், அவருடைய ஆச்சாரியன் ஆத்ரேய ராமானுஜர் அப்படின்னு திருநாமம், அவருடைய ஆச்சாரியன் தான் மடப்பள்ளி ஆச்சான், அவருக்கு பிரணதார்த்திஹரர் அப்படின்னு திருநாமம், மடப்பள்ளி ஆச்சாருடைய ஆச்சாரியன் பகவத் ராமானுஜர். அப்படியே பெரிய நம்பிகள் ஆளவந்தார், மணக்கால் நம்பி, உய்யக்கொண்டார், நாதமுனிகள், நம்மாழ்வார், சேனை முதலியார், பெரிய விராட்டியார், எம்பெருமான் அப்படின்னு இந்த குரு பரம்பரை ஆரோக கிரமம் ரெண்டு கிரமம் இருக்கு. ஆரோக கிரமம்னு ஒண்ணு, அவரோக கிரமம்னு ஒண்ணு. ஆரோக கிரமம்னா நம்ம ஆச்சாரியர்ல இருந்து ஆரம்பிச்சு பெருமாள் வரைக்கும் ஏறிந்து போறோம், ஏனியில ஏறா மாதிரி. அவரோக கிரமம் அப்படின்னா பெருமாள்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஆச்சாரியன் வரைக்கும். இப்ப ஆரோக கிரமத்துல இந்த ஸ்லோகத்துல தேசிகன்லிருந்து ஆரம்பிச்சு குரு பரம்பரை பெருமாள் வரைக்கும் சொல்லியிருக்கார். எல்லார் திருநாமத்தையும் இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்துல அழகா சாதிச்சிருக்கார். அஸ்மத் தேசிக தத் குரு அப்படின்னு ஆரம்பிச்சு. இதுல தேசிகனை பத்தி சாஸ்திரம் ஆன அப்படின்னால தேசிகன்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா திருநாமும் இருக்கு. அது வரைக்கும் நாம சொல்லிக்கலாம். அது வரைக்கும் பொதுவா சொல்லிட்டார், என்னுடைய ஆச்சாரியனும் அவருடைய ஆச்சாரியர்களையும் சேவிக்கிறேன் அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு தேசிகன்லேருந்து ஆரம்பிச்சு விசேஷிச்சு ஒத்தவத்தருடைய திருநாமத்தையும் சொல்றார். தேசிகனுடைய ஆச்சாரியன் ராமானுஜாரியா அப்புள்ளார், அப்புள்ளாருக்கு ராமானுஜாரியன் திருநாமம், ஆத்ரேய ராமானுஜன், அதனால தான் ராமானுஜ தயாபாத்திரம் அப்படின்னு தேசியன் தனியார். அந்த ராமானுஜ தயாபாத்திரம் அப்படின்னு சொல்லிச்சே இருக்கிற ராமானுஜர் அப்படிங்கிறவர் அப்புள்ளார். ஏன்னா அவருடைய சிஷ்யரான அப்படின்னால அவருடைய தயாபாத்திரம் ஆத்ரேய ராமானுஜன் பெயர். அந்த ராமானுஜர் சாட்சாத் பகவத் ராமானுஜர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவருடைய தெய்வீகம் சுவாமி தேசிகன் பாத்திரமா இருந்தபடினால ரெண்டு அர்த்தத்துல வருது இப்போ ராமானுஜ தயாபாத்திரம் அப்படிங்கிறது. அப்புள்ளாருக்கும் தயாபாத்திரம், அப்புள்ளாருடைய தெய்வீகம் பாத்திரமானவர், சாட்சாத் பகவத் ராமானுஜருடைய தெய்வீகம் பாத்திரமானவர். வேறுனா இன்னும் கூட ரெண்டு மூணு அர்த்தம் சொல்லிக்கலாம் இதுக்கு. அப்போ தேசிகனுடைய ஆச்சாரியன் அப்புள்ளார், தேசிகனுடைய மாமா, அவருடைய ஆச்சாரியர்கள்லாம் அவருடைய வம்சத்திலேயே இருந்த பெரியவர்கள் தான். ஆத்ரேய ரங்கராஜர், ஆத்ரேய ராமானுஜர் இவர்கள்லாம் அந்த வம்சத்தை சேர்ந்தவர். அவருக்கு முன்னாடி பிரணதார்த்திகரர் அப்படிங்கிற மடப்பள்ளி ஆச்சார், அவரும் அதே வம்சத்தை சேர்ந்தவர் தான். இந்த ரகசிய கிரந்தங்கள்லாம் இவர்கள் மூலமா வந்திருக்கு. மடப்பள்ளி ஆச்சான் என்பவர் ஸ்ரீ பகவத் ராமானுஜருக்கு மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணிட்டு பெரிய ஆச்சாரியன், ஆச்சாரியன்லாம் இருந்துன்னு மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணிட்டு விசேஷமா கைங்கரியம் பண்ணியிருந்தபடினால அதை வச்சுட்டே மடப்பள்ளி ஆச்சான் திருநாமம். அதனால பகவத் ராமானுஜரோட கூட ரொம்ப நெருக்கம் அதிகமா இவருக்கு. பின்னாள்லாம் யாருக்கா ஏதாவது சந்தேகம் வந்தால் இவர்கிட்ட தான் கேட்பாளாம், பகவத் ராமானுஜர் ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு இவர்கிட்ட கேட்பாளாம். ஏன்னா இவர் அந்தரங்கமாக இருந்தபடினால இன்னைக்கு மடப்பள்ளியில் கைங்கரியம் பண்ணுறவர் அந்தரங்கமாக தானே இருப்பார். அப்படி அந்தரங்கமாக இருந்தபடினால ஏதாவது சந்தேகம் வந்தால் ராமானுஜர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டுருவார். அப்பவே கேட்டு அடி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுடுவார். இவரும் மகாஜானி, சிஷ்யரும் மகாஜானி. இவருக்கு வேதாந்த உதயணன் பெயரா, வேதாந்தத்துல உதயனர் அப்படின்னு. உதயனர்னு ஒருத்தர் இருந்தார் நியாயசாஸ்திரத்துல, அவர் ரொம்ப பெரிய ஆச்சாரியரா இருந்தார். நியாயசாஸ்திரத்துல எல்லாத்தையும் சாதிச்சு கொடுத்தார். நியாயசாஸ்திரத்துக்கு எப்படி உதயனரோ அப்படி வேதாந்த சாஸ்திரத்துக்கு இவர் உதயனர், மடப்பள்ளி ஆச்சான். அதனால அவருக்கு வேதாந்த உதயனர் அப்படின்னு பெயர். அப்படிப்பட்ட மகா ஞானியா இருக்கக்கூடியவர் சுவாமி ராமானுஜர் சந்நிதியில அந்தரங்க கைங்கரியம் பண்ணியிருந்தபடினாலும் எல்லா விஷயமும் தெரிஞ்சின்றவர், எல்லாருக்கும் சந்தேகத்தை போக்கடிக்கக்கூடியவர். அவர் வழியில வந்த ஒரு குரு பரம்பரை இது நமக்கு. அப்புறம்தான் எம்பெருமானார், அப்புறம் அவருக்கு முன்னாடி பெரிய நிமிகள்லேருந்து ஆரம்பிச்சு மேல மேல ஆச்சாரிய பரம்பரை இருக்கு. அப்படி ஸ்ரீ ராமானுஜ பூர்ண யாமுன முனின் ராம அரவிந்தேக்ஷணவ், யாமுனர்னா ஆள வந்தார், அப்புறம் வணக்கால் நம்பி உய்யக்கொண்டார், நாதமுனிகள் அப்படின்னு ஒரு சுத்தமான குரு பரம்பரை. அனகாம் ஆச்சாரிய சந்ததிம் வந்தே அப்படிங்கிற ஒரு இடத்துல ரகசியத்திரை சார்ந்த அனகாம் அப்படின்னா தோஷம் இல்லாதன்னு அர்த்தம். இந்த இந்த சம்பிரதாயத்தில் இந்த குரு பரம்பரையில யாராலையாவது ஏதாவது தோஷம் சொல்ல முடியுமா?
எல்லாரும் ஆச்சார சுத்தர்கள், எல்லாரும் அனுஷ்டான சுத்தர்கள், எல்லாரும் மகாஜானிகள், எல்லாரும் வைராக்கிய நிஷ்டர்கள், எந்த ஒரு தோஷமும் இல்லாத ஒரு ஆச்சரியமான அற்புதமான அனுகிரகபரமான ஒரு குரு பரம்பரை நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால்தான் ஆ பகவத்த பிரதிதாம் அனகாம் ஆச்சாரிய சந்ததிம் வந்தே, ஒரு தோஷமும் இல்லாத ஆச்சாரிய பரம்பரை எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சாதிக்கிறேன். அந்த குரு பரம்பரையில வந்த நம்ம திருக்குழந்தை தேசிகன் இந்த கிரந்தத்தை சாதிச்சிருக்க, அதனால்தான் அஸ்வத் தேசிக தத் குருன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்படி குரு பரம்பரையை தியானம் பண்ணிட்டு அடுத்த ஸ்லோகம் மூணாவது ஸ்லோகம், ஸ்ரீமத் த்ரீசேகர தேசிகஸ்ய நாம்நாம் சஹஸ்ரம் குணதஹ க்ரியாதஹ பிரக்யாதம் அக்யாதி நிராசி சர்வ சம்பத்பிரதம் சாதுமுதே தனூமி. நான் இந்த தேசிக சஹஸ்ரநாமத்தை செய்ய போறேன் நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு பிரதிஜா, என்ன விஷயங்கிறத சொல்லணும் இல்லையோ கிரந்தத்தினுடைய ஆரம்பத்தில், கிரந்தத்தில் என்ன விஷயங்கிறத சுருக்கமாக சொல்லணும், மாதிரி யார் பண்றார் அப்படிங்கிறதும் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுன்னாதான் கிரந்தத்தை படிக்க முடியும். இந்த கிரந்தத்தை அருளி செய்கிறவர் ஸ்ரீ திருக்குடந்தை தேசிகன் பிரசித்தமான ஒரு ஆச்சாரியர், அவர்தான் இந்த தேசிக சஹஸ்ரநாமத்தை சொல்லணும். ஏன்னா அவரும் ஒரு தேசிகன், அவர் தேசிகனுடைய அபராவதாரம் திருக்குடந்தை தேசிகன் அப்படின்னு அவருக்கு திருநாமம். அவர் தேசிகனுடைய அபராவதாரம் அப்படின்னு சொன்னதுக்கு பல காரணங்கள் உண்டு. நம்ம சம்பிரதாயத்தில் சொல்றோம், திருக்குழந்தை தேசிகனே சொல்றோம், அவருடைய ஜீவன சரித்திரமே அவர் எழுதியிருந்ததே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் முன்னாடி ஸ்ரீரங்கத்துலாம் எழுதியிருந்தார். ஸ்ரீரங்கத்தில் அப்போ சாக்ஷாத் சுவாமின்னு ஒரு சுவாமி ஆச்சாரியனா இருந்தார். ஸ்ரீரங்கத்தில் அந்த வடக்கு காவேரி கரையில் ஒரு ஆசிரமத்தை நிர்மாணம் பண்ணிட்டு சாக்ஷாத் சுவாமி எழுதியிருந்தார். அவர்கிட்ட போய் தான் இவர் கிரந்தங்களையெல்லாம் காலக்ஷேபம் பண்ணார், அவருடைய சிஷ்யரானார். அப்புறம் ஸ்ரீரங்கத்திலே இருந்துருக்கார். அந்த சாக்ஷாத் சுவாமி தான் திருவாய்மொழிக்கு 24,000 படி வியாக்கியானங்கள்லாம் பண்ணவர். நம்ம தேசிக சம்பிரதாய ரீதியில் வியாக்கியானம் பண்ணது இந்த சாக்ஷாத் சுவாமி. ரகசியத்தை சார்த்துக்கு வியாக்கியானம் சாதிச்சனும் சாக்ஷாத் சுவாமி தான். நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ணிட்டு, நிறைய சிஷ்யர்களுக்கு உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு, அதே சமயம் வைராக்கிய நிஷ்டராக ஊருக்குள்ள வராமல் குழல கரையிலேயே காவேரி கரையிலேயே நிற்கிறார். ஸ்ரீரங்கம் நகரத்துக்குள்ள வரமாட்டார், ரொம்ப தேவையா இருந்தா தான் வருவார். ஜன சம்சர்க்கம் இல்லாமல் ஏகாந்தத்தில் இருந்துட்டு வைராக்கியத்தில் இருந்துட்டு இருந்தார். அவருடைய சிஷ்யரா இந்த திருக்குழந்தை தேசிகன் போறார். இவருக்கு கோபாலாரிய மகாதேசிகன் அப்படின்னு பெயர். அப்போ கோபால தேசிக மகாதேசிகன் திருநாமம். திருக்குழந்தை தேசிகன் அங்கே ஸ்ரீரங்கத்திலே இருக்கும்போது திருக்குழந்தை எம்பெருமானே அவருக்கு நியமனம் பண்ணார், நீர் கிளம்பி உடனடியாக திருக்குழந்தைக்கு வரணும் என்ன. இவர் தன்னுடைய ஆச்சாரியன் கிட்ட கேட்கிறாராம், திருக்குழந்தை வர சொல்லி பெருமாள் நியமிக்கிறார், அடியனுக்கும் போய் பெருமாளை சேவிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, திருக்குழந்தை அமுதனை சேவிக்கணும், என்ன ரொம்ப அழகான மூர்த்தி, அதனால அடி எனக்கு விடை கொடுக்க முடியுமான்னு கேட்கிறார். அவரும் ரொம்ப சந்தோஷமா, திருக்குழந்தை அவசியம் போக வேண்டிய இடம், அமுதன் கட்டாயம் சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் அனுப்பிச்சார். திருக்குழந்தை எம்பெருமானுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசையா, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறார் இவர் மூலமா. என்ன ஆசைனா, ஒரு நல்ல சம்பிரதாயத்தை நடத்தி வைக்கணும்னு ஆசை. எல்லா பெருமாளுக்குமே சம்பிரதாயத்தை நடத்தி வச்சுட்டு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. ஸ்ரீரங்கம் பெருமாள் சம்பிரதாயத்தை நல்லா நடத்தி வச்சிருக்க, காஞ்சிபுரம் ஒரு ஆள் பெருமாள் முதலாளெல்லாம் வச்சிருந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அழகா சம்பிரதாயத்தை நடத்தினார். அப்போ ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு அந்த பேர் இருக்கு, காஞ்சிபுரத்தில் தேவ பெருமாளுக்கு அந்த பேர் இருக்கு, திருப்பதி பெருமாளுக்கு அந்த பேர் இருக்கு. ஏன்னா சம்பிரதாயத்தில் நிறைய பேர் திருமண நம்பிகள் முதலானவர்கள்லாம் அங்கேயே எழுதியிருக்கா, அங்கேயே இருந்து கைங்கறி பண்ணியிருக்காள். இந்த சம்பிரதாயத்தினுடைய ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறது இவாளுக்கெல்லாம் இருக்கு. அதே மாதிரிதான் திருக்குழந்தை எம்பெருமானும், வாஸ்தவத்தில் இவாளெல்லாம் காட்டிலும் ரொம்ப முக்கியமானவர் அவர். ஏன்னா திராவிட வேத பிரதர்சகாயன் மகானவரும், திராவிட வேதத்தை காமிச்சு கொடுத்தவர் அந்த பெருமாள் தான்.
4000 தெய்வ பிரபந்தம்னு ஒரு பெரிய நிதி இருக்கு அப்படிங்கறத இந்த பூலோகத்தில் நமக்கு காட்டி கொடுத்த பெருமாளே அவர்தான். அவர்கிட்ட தான் அந்த 10 பாட்டை கேட்கிறார். கேட்டுட்டு நாதமுனிகள் போய் அப்புறம் யோகத்துல வந்து மொத்தத்தையும் சாட்சாத்காரம் பண்றார் அப்படின்னு சரித்திரம் இருக்கு. திருக்குழந்தை எம்பெருமானுடைய கருணை இல்லாட்டா நமக்கு 4000 தெய்வ பிரபந்தம் இல்ல, திராவிட வேதம் இல்ல, அப்புறம் நம்ம சம்பிரதாயத்துல என்ன பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லாத போயிடும். அதனால சம்பிரதாயத்துல முக்கிய பங்கு இருக்கு அவருக்கு. ஆனால் அவருக்கு அது போறல. இன்னும் ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கெல்லாம் நல்ல பேர் இருக்கு. அது மாதிரி ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் திருமலை அதுக்கு சமம் ஆக வேண்டாமா திருக்குழந்தை? அப்ப தானும் ஒரு நல்ல சம்பிரதாயம் நடத்தணும், பெயருக்காக இல்ல, அழகான சம்பிரதாயத்தை நடத்தணும் இல்லையா பெருமாள். அதனால அதுக்காக இவரை வரவழைச்சுக்கிறார் தன்கிட்ட. அந்த திருக்குழந்தையிலேயே நிறைய பேர் இருக்கா, திருக்குழந்தையிலேயே நிறைய சீவேஸ்வரர்கள் இருக்கா, இருந்தாலும் இவரை கொண்டு நடத்தணும் அப்படின்னு பெருமாள் திருவுள்ளம். திசைவில் வீசும் செழுமா மணிகள் சேரும் திருக்குழந்தை, அசைவில் உலகம் பரவ கிடந்தாய் காணவாராயே என்று நம்மாழ்வார் சாதிக்கிறார். திசைவில் வீசும் செழுமா மணிகள், எல்லா பக்கமும் ஒளி வீசக்கூடிய அழகான ரத்தனங்கள், அந்த ரத்தனங்கள்லாம் இருக்கக்கூடிய திருக்குழந்தை. இசைவில் வீசும் செழுமா மணிகள் சேரும் திருக்குழந்தை, வெறுமணி இல்ல மாமணி, மாமணி இல்ல செழுமாமணி, வெறும் செழுமாமணியில திசைவில் வீசும் செழுமாமணி, ஒரு செழுமாமணியில திசைவில் வீசும் செழுமா மணிகள் சேரும் திருக்குழந்தை அப்படின்னு இருக்க. அத்தனை ரத்னங்கள் அங்க இருக்குன்னா என்ன ரத்னம் இருக்கு அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பரம பாகவதால் இருக்கா, நல்ல ஆச்சாரியர்கள்லாம் இருக்காளா, செழுமாமணிகள் அப்படின்னு ஆச்சாரியால தான் சொல்றது. திசைவில் வீசும் செழுமாமணிகள் அப்படின்னு ஆச்சாரியர்கள் தான். அதனால ஆழ்வாரே அப்படி பாடியிருக்காரு, திசைவில் வீசும் செழுமாமணிகள் சேரும் திருக்குழந்தைன்னு ஆழ்வார் பாடியிருக்கார். அப்போ அதை சரியா சத்தியமாக்க வேண்டாமா, சம்பிரதாயத்தை நல்லா நடத்த வேண்டாமா? அதனால திருக்குழந்தை எம்பெருமான் ஆறாமுதன் இவருக்கு அந்த மாதிரி நியமனம் பண்ண இவர் ஆச்சாரிய நியமனத்தை வாங்கிட்டு நேர திருக்குழந்தைக்கு எழுறார். அங்க முதல்ல கோயிலுக்குள்ள போய் வைதிக விமானத்துல அங்க பெருமாள் எழுதியிருக்கார், சார்கபாணி பெருமாள். அங்க வெளியில சக்கரபாணி பெருமாள் எல்லாம் சேவிச்சுண்டு பொற்றாமரை குளத்தில் போய் தாயார் சேவிச்சுண்டு தீர்த்தமாடிட்டு தாயார் சேவிச்சுண்டு அது கூட கோயிலுக்குள்ள வந்து திருத்தேர் எல்லாம் சேவிச்சுன்னு உள்ளுக்குள்ள போய் பெருமாள் சேவிக்கிறார். அங்க திருக்குழந்தை எம்பெருமானை சேவிச்ச உடனேயே இவருக்கு இருந்த அனுபவம் எப்படின்னு கேட்டா, ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை சேவிச்ச உடனே தேசிகனுக்கு எந்த அனுபவமோ அதே அனுபவமா. காஞ்சிபுரத்திலிருந்து முதல் முதல்ல ஸ்ரீரங்கத்துக்கு தேசிகனை வரவழைச்சது ரங்கநாதன் தான். ஸ்ரீரங்கத்துல ஏதோ பிரச்சனை ஆயிடுதுங்கிறதுக்காக, ஏதோ வாதத்துல சில பேரை ஜெயிக்க வேண்டி இருக்குங்கிறதுக்காக, வாதப்போர் பண்றதுக்காக தேசிகனை வரவழைச்சிருக்கார் ரங்கநாதனே. அந்த மாதிரி இந்த திருக்குழந்தை எம்பெருமான் இவரை வரவழைச்சிருக்கார். தேசியன் வந்த உடனே முதல்ல என்ன பண்ணார், நான் பெருமாள் செவிச்ச உடனே அந்த பெருமாள் கிட்ட ஈடுபட்டு பாதாதி கேசாந்தமாக பகவத் தியான சோபானம் அருளை செய்தார். திருப்பானாழ்வார் மாதிரி பகவத் தியான சோபானம், எம்பெருமானை சேவிக்கிறது சோபானமா, திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு திருமுடி வரைக்கும் படி ஏறுற மாதிரி ஏதோ ஒவ்வொரு படியாக தான் ஏறி போறோம். அதாவது பெருமாளுடைய ஒவ்வொரு அவயமும் அனுபவிச்சுட்டே போனோம். முதல்ல திருவடி அதுக்கு, அதுக்கப்புறம் திரு கணுக்கா, அப்படியும் ஒன்று ஒன்றா அனுபவிச்சுன்னு திருமுடி வரைக்கும் இருக்கக்கூடிய அழகான ஸ்தோத்திரம் பகவத் தியான சோபானம். அப்படி தேசியன் அனுபவிச்சார். அதே மாதிரி ரீதியில் அதே மாதிரி பெருமாள் தான் இங்கேயும் சேன திருக்கோலத்தில் இருக்கார். ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண் காண வாராயே கண்டே நிம்மானே ஆறாவதேங்கிறார். ஏறார் கோலம் திகழ கிடந்தாய், எப்படிப்பட்ட ஒரு திருக்கோலம், அந்த திருக்கோலம் திகழ, அந்த திருக்கோலம் எங்களுக்கு பிரகாசிக்கும்படியாக கிடந்தாய், ஆச்சரியமாக சயனத்தில் எழுதியிருக்கார். கண்டே நிம்மானேங்கிறார் நம்மாழ்வார். அப்படி ஆச்சரியமான திருக்கோலத்தில் ரங்கநாதன் மாதிரியே இவரும் சயனத்தில் இருக்கிறபடினால பாதாதிகே சாந்தம் நன்னா அனுபவிக்கலாம். அப்போ இவரும் அதே மாதிரி நன்னா தேசிகன் மாதிரியே அதே சிந்தையில் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுறார். அது அபரியாப்தாமிர்த தியான சோபானம் அப்படின்னு பெயர். அங்க தேசிகன் சாதிச்சது பகவத் தியான சோபானம், இது அபரியாப்தாமிர்த தியான சோபானம்.
அபரியாப்தாமிருதன் அப்படின்னா ஆறாம் அமுதன், ஆறாம் அமுதன், வெறும் அமிர்தம் இல்லை, ஆறாம் அமுது இது. எத்தனை அனுபவிச்சாலும் திகட்டாத அமுது, எத்தனை அனுபவிச்சாலும் தீராத ஒரு அமுது, இன்னும் இன்னும் அனுபவிக்கிறதுக்கு உண்டு அந்த இடத்துல. ஆனா தியான பகவானம் அதே மாதிரியே பண்றார். என்ன ஆச்சரியம் கேட்டா, தேசியன் எப்படி பண்றாரோ அப்படியே பண்றார். தேசியன் என்ன பதங்களை உபயோகிச்சிருக்காரோ அதே பதங்கள் வரும். அப்படி கூட வருமானா அப்படின்னு கேட்டா, தேசிகனுடைய அபர அவதாரம் அப்படியான வரும், அதே அனுபவம் வரும், அதே பதங்கள் வரும், மொத்தம் அப்படியே இருக்கு. அந்தர்ஜோதி கிமபி யமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சுவாமி தேசிகன். இவர் என்ன ஆரம்பிக்கிறார்னா, சத்தியம் ஜோதி ஸ்ருதி பரிஷதாம் அப்ரமேயம் பிரமேயம் ஆரம்பிக்கிறார். அதே விருத்தம், அதே நடை, அதே நடை இருக்கு, அதே பதங்கள் இருக்கு, அதே அனுபவம் இருக்கு, அதே பெருமாள் இருக்கார், அவரே தானே இவர். புராணத்துல சொல்றது திருக்குழந்தை எம்பெருமானும் ஸ்ரீரங்கம் எம்பெருமானும் ஒண்ணுதான் இருக்கு. அப்ப ஆச்சாரியனும் அதே ஆச்சாரியன், தேசிகனே வந்திருக்காருன்னு சொல்லணும். அதனாலதான் அதே மாதிரி அனுபவிக்க முடியுது. ஆவிர்பூதம் கனக சரிதோ தட்சிணே தீரபாகேங்கிற அவர் கனக சரிதைகதே ஹம்சஜுஷ்டே அப்படிங்கிறார். ஏன்னா காவேரி கரையில் தானே இருக்கு, காவேரி கரையில் இருக்கவர்னு அவர் சொன்னா இவரும் காவேரி கரையில் இருக்காருங்கிறார். ஏன்னா திருக்குழந்தை எம்பெருமானும் காவேரி கரையில் இருக்கார். சாருங்கே சாக்கியம் வினத சரணம் பாத்து சித்தே சதாமே அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பகவத்யான சோபானத்துல என்ன ரசமோ அதே ரசத்தை அப்படியே இங்க அனுபவிக்கலாம். அந்த மாதிரி அபரியாப்தாமிருத தியான சோபானம் அப்படின்னு அருள் செய்து பெருமாள் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஊர்லயே எழுதிருக்க, கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கலாம். ஆறாவது இவரை விடுறதா கிடையாது, இவரை கொண்டு பல காரியங்கள் நடத்தணும். அபரியாப்தாமிருத மங்களாசாசனம் ஒண்ணு பண்ணார். மங்களாசாசனம் அப்படின்னா திவ்ய தேசத்து எம்பெருமானுக்கு மங்களம் வரட்டும்னு நம்முடைய பிரார்த்தனைன்னு வச்சுப்போம். அப்போ தேசிகன் வந்து நாலு திவ்ய தேசங்கள்ல திவ்ய தேச மங்களாசனம் சாய்ச்சிருக்கார், ஸ்ரீரங்கம், திருமலை, திருமால் கோயில், திருநாராயணபுரம், நாலுத்துக்கு நாலு ஸ்லோகம் சாய்ச்சார். அதுக்கப்புறம் பொதுவாக எல்லா கோயிலுக்கும் சேர்ந்து ஒரு ஸ்லோகம், ஸ்ரீரங்க திரத பிரசாத்ரி பூர்வகேஷு ஸ்தானேஷு ஸ்திர விபவா பவத் சபரியா. இந்த நாலு திவ்ய தேசம் மாதிரி இந்த வைஷ்ணவர்களுக்கு பிரதானமான நாலு திவ்ய தேசம் கோயில், திருமலை பெருமாள் கோயில், அதுக்கப்புறம் திருநாராயணபுரம். இந்த நாலு திவ்ய தேசம் மாதிரி எல்லாமே நன்னா இருக்கணும். எல்லா திவ்ய தேசத்திலும் எம்பெருமானுடைய ஒரு ஸ்ரீ வளர்ந்துட்டே இருக்கணும், கைங்கரிய செல்லும் அதிகமாயிட்டே இருக்கணும், எம்பெருமானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைச்சுட்டே இருக்கணும், எம்பெருமானுடைய திருவாராதனங்கள்லாம் குறைவில்லாமல் நடக்கணும். ஸ்திர விபவா பவத் சபரியா, உன்னுடைய திருவாராதனமும் அழகாக நடக்கணும், ஆகல்பம் கடைசி வரைக்கும் நடக்கணும். எல்லாம் தேசியன் ஆசைப்பட்டு இந்த மங்களாசாசனம் அருளை செய்தார். இந்த நாலு திவ்ய தேசம் பண்ணார். ஆனால் திருக்குழந்தை திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் இல்லை, அந்த குறையை தீர்க்கிறார் இவர். ஸ்ரீயம் உபசிஹிசான் வைதிகேஸ்மின் விமானே, இங்கேயும் பார்த்தா என்ன கேட்டா, தேசியன் சொன்ன அதே பதம் தான் இங்கேயும் வரும். ஸ்ரீயம் உபசினு நித்தியம்னு அங்க வரும், ஸ்ரீயம் உபசினு சாருங்கின்னு அப்படிங்கிறார். சாருங்கின்னு பெருமாளை கூப்பிடுறார், சாருங்கவாணி பெருமாளை. நிரவதி தனதான்யாம் உற்சவை தியான ஹர்ஷாம், இது ரெண்டையும் பக்கத்தில் வச்சு வச்சு பார்க்கணும். தேசிகன் சாதிச்சதும் இவர் சாதிச்சதும். நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருமே முன்னாடி இருக்கிறவ என்ன சொன்னாலும் அதை தான் சொல்லுவாவா, ஏன்னா அதை தான் அனுபவிக்கிறா. நான் புதுசாக ஒரு ஸ்லோகம் பண்ணுறேன்னு காமிக்கத்துக்கு பண்ணுற ஸ்லோகம் இல்லை, இது அனுபவம். இது அவன் அனுபவத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் பூர்வாச்சாரியால் பண்ணது தான் அவன் அனுபவத்தில் இருக்கு. ஆனால் தேசிய ஸ்தோத்திரங்கள்லாம் எடுத்து பார்த்தா பட்டர் சீசுக்திகள், கூடத்தாழ்வான் சீசுக்திகள், எம்பெருமானார் சீசுக்திகள், ஆளவந்தார் சீசுக்திகள், இதெல்லாம் நிறையா இருக்கும். இவர் பண்ணுற ஸ்லோகத்திலேயே அதனுடைய நடையெல்லாம் இருக்கும், அந்த சாயம் இருக்கும், அந்த நிழல் இருக்கும், அப்படியே அதே பதம் இருக்கும், அதே அர்த்தம் இருக்கும். அதான் அவர் சொல்லிட்டாரு, இவர் எதுக்கு சொல்றார் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவர் அனுபவிக்கிறார், இவர் அனுபவிக்கிறார், அவர் அனுபவிச்சதை சொல்லி இவர் அனுபவிக்கிறார். அதனால பேசிட்டே பேசலல்லால் அப்படிங்கிறார். பேசினதையே பேசின்னு இருப்போம், பெருமை என்று உணரலாகாது, தனியாக ஒன்று பேச மாட்டோம்.
ஏன்னா தனியா நான் தான் பெரியவன் தனியா பேசுறதுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது, அவ சொன்னதை தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி தேசிகன் என்ன சொன்னாரோ அதை தான் இவர் பண்றார். அபரியாப்தாமிரத மங்களா சாசனத்துல ஸ்ரீமத் ஆறாமுதனுக்கு மங்களா சாசன ஸ்லோகம் சாதிச்சிருக்கார் இவர். இந்த மாதிரி திருக்குடந்தையில் இருந்து இருக்கும்போது எம்பெருமானே நீர் இங்கிருந்து சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணின்றும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணார். இவருக்கு திருக்குடந்தை தேசிகன்னு திருநாமம் வந்தது கூட ஒரு கதை உண்டு. இவர் திருக்குடந்தையில உஞ்சவருத்தி பண்ணிட்டு இருந்தாராம். உஞ்சவருத்தி தவிர வேற எதுவும் வேற விருத்தி கிடையாது. இவருக்கு இருக்கிற பாண்டித்யத்துக்கு எங்கேயாவது போய் சௌக்கியமா இருக்கலாமோ இல்லையோ, எத்தனையோ சோழ ராஜாக்கள்லாம் இருந்திருப்பா. ஆனால் இவர் எங்கேயுமே போறது கிடையாது, கொடுத்தா கூட வாங்க மாட்டார். ஸ்திதிம் அவதீரயந்தி அதி மனோரத சித்திமதியும் எதிபதி சம்பிரதாய நிரபாய தனோபசிதாக அப்படிங்கிறார் எதிராஜ சப்ததியில். தேசியன் கிட்டதான் கூட்டு பார்த்தா, அந்த ராஜசபைக்கு வாங்கல, ராஜகுருவா இருங்கோன்னு மாட்டேன்னு விட்டார். ஏன்னா எனக்கு உஞ்சவருத்தி தான், இங்கே அங்கே போய் இருக்கிறது இல்லை, எனக்கு எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, நாலு ஆகாரத்தை பத்தி கவலை கிடையாது வாழ்க்கை. ஏன்னா மறுநாள் உஞ்சவருத்தி இருக்கு, இன்னைக்கு உஞ்சவருத்தி ஆச்சுன்னா சரி, நாளைக்கு என்ன நாளைக்கு உஞ்சவருத்தி, மறுநாள் உஞ்சவருத்தி இருக்கு. போய் அங்கே போய் ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டு கையில் எடுத்துருமோனால் யார் என்ன பிக்ஷை கொடுக்குறாளோ அதை வாங்கிட்டு வந்து பெருமாளுக்கு திருவாராதம் பண்ணி இவ சாப்பிட்டு இருப்போம், ஒரு கவலையும் கிடையாது. மறுநாள் என்ன இருக்கும்னு கவலைப்படுற விஷயமே கிடையாது அந்த இடத்துல. அதுக்கு தான் உஞ்சவருத்தி அப்படின்னு பெயர். அப்போ சுவாமி தேசிகனோ இல்லை திருக்குடந்தை தேசிகனோ நினைச்சால் எப்படி எப்படியோ இருந்திருக்கலாம், எத்தனையோ ராஜகுருவா இருந்துட்டு எப்படியோ பல்லக்கள்லாம் போய் எத்தனையோ சௌக்கியமா இருந்திருக்கலாம், பெரிய பெரிய மாளிகையில் இருந்திருக்கலாம். ஒண்ணுமில்லாத போய் விஷயத்தெல்லாம் சொல்லி சாலம் வாங்கிட்டு வந்துடுறா. ஆனா இவெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறான். ஸ்திதிம் அவதீரயந்தி, எங்களுக்கு இது வேண்டாங்கிறா சீங்கிறா. ஏன்னா உஞ்சவருத்தியில இருக்கிற சௌக்கியம் அதுல கிடையாதுங்கிறாவா, இதுல இருக்கிற நிம்மதி அதுல கிடையாதுங்கிறா. ஏன்னா எம்பெருமான் பாத்துக்கிறான் அப்படின்னு நிம்மதியா இருக்க முடியும் இதுல. ஆனா நாளைக்குன்னு வச்சுக்க ஆரம்பிச்சோன்னா பிரச்சனை வந்துடுது. ஏன்னா எத்தனை கொடுத்தாலும் போற மாட்டேங்கிறது. இது ஒரு வருஷத்துக்கு சேர்த்து வச்சாலும் போறாது, பத்து வருஷத்துக்கு சேர்த்து வச்சா போருமா, இல்ல பதினஞ்சு வருஷத்துக்கு சேர்த்து வச்சா போருமா, அதுக்குள்ள பயம் வந்துடும். ஆனா இது அப்படி கிடையாது. எதிபதி சம்பிரதாய நிரபாய தனோபசிதாக, திருக்குடந்தை தேசிகன் காலத்திலேயே அவருக்கே கூட அந்த மாதிரி கேட்டாலாம், நம்ம சுவாமி தேசிகன் மாதிரி இவர்கிட்டையும் வந்து கேட்டாலாம், நீங்க வேணா இந்த இடத்துக்கு வரலாமே, நீங்க வேணா இங்க போய் ஆச்சாரியம் பண்ணா இன்னும் நிறைய வருமே, நீ திருக்குடந்தையிலிருந்து உச்சவர்த்தி பண்றதை காட்டலும் இப்படி ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி இடத்துக்கு போய் ஆச்சாரியம் பண்ணா நிறைய பேர் காலக்ஷேபங்கள்லாம் கேட்க வருவா, அப்போ விருத்தி நல்லா நடக்குமே அப்படின்னா விருத்திக்காக இப்ப ஆச்சாரியம் பண்றேன், நான் உச்சவருத்திக்காக தான் பண்றேன்ற, எனக்கு இதுதான் வேணும். சித்தி அவதீரயந்தி அதிமனோரத சித்திமதி, யானை வேலை ஏறி உட்காந்து வச்ச கூட வேணான்னு ஏன் ஏன் வேண்டாங்கிறான்னா, எதிபதி சம்பிரதாய நிரபாய தனோபசிதாக, இவாகிட்ட நிறைய பைசா இருக்கு அதனாலதான் வேண்டாங்கிறாங்க. என்ன பைசான்னு கேட்டா எதிபதி சம்பிரதாயம், ஒரு ராமானுஜ சம்பிரதாயம் அப்படிங்கறத ஒரு பெரிய சொத்து, அந்த சொத்து கையில வச்சுட்டு இருக்கா பாக்கி சாதாரணமான ஐஸ்வர்யத்தெல்லாம் மதிக்க மாட்டாளாம். ஏன்னா இது நிரபாய தனோபசிதாக, இது மாறாத சொத்து, நிரந்தரமான சொத்து, நிரந்தரமான ஐஸ்வர்யம், நீங்காத செல்வம் நிறைந்து அப்படிங்கிறார் நாச்சியார். நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய், நாச்சியார் ரொம்ப பொடி வச்சு பேசியிருக்கார். நீங்காத செல்வம் நிறைந்துன்னு பாடிக்கார், செல்வம் இருக்கணும்னு சொல்லல, நீங்காத செல்வம் அப்படின்னு இருக்க. எது நீங்காத செல்வம், எந்த ஐஸ்வர்யம் வந்தாலும் என்னைக்கா ஒரு நாள் நீங்க வேண்டியதுதானே, என்னைக்கா ஒரு நாள் போக வேண்டியதுதானே, எத்தனை பைசா வந்தாலும் போக வேண்டியதுதானே. நீங்காத போகாத ஒரு செல்வம்னு ஒன்று இருக்குமாண்ணா, ஒன்று அது போகணும் இல்லை நாம போகணும், ரெண்டுல ஏதாவது ஒன்று போய்த்தானே ஆகணும். அப்போ நீங்காத செல்வம் எப்படி இருக்க முடியும், அது மட்டும் இல்லை நிறைந்துன்னு வேற இருக்கு, நிறைந்த செல்வம்ங்கிறதும் இருக்க முடியாது. ஏன்னா எத்தனை கொடுத்தாலும் திருப்திங்கிறது வராது, எத்தனை சம்பாதிச்சாலும் திருப்திங்கிறது வராது, எனக்கு போரும் அப்படின்னு யாருக்கும் தோணாது, ஒரு நிறைவு வரணும் இல்லையா. அப்போ நாச்சியார் சொல்றது என்ன கேட்டால், செல்வம் இருக்கணும், அந்த செல்வத்துக்கு ரெண்டு கண்டிஷன், ஒன்னு அது நீங்காத செல்வமா இருக்கணும், ரெண்டாவது நிறைந்த செல்வமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் இருக்கணுங்கிறார். அது எந்த ஐஸ்வர்யம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கு ஆன்சர்
இங்க தேசிகனுடைய எத்திராஜ சப்ததியில இருக்கு. அவர் அதே பதத்தை போடுறார் சம்ஸ்கிருதத்துல, நீங்காத செல்வம் நிறைந்து. இந்த மூணு பதம் இருக்கு இல்லையா, அது அப்படியே சம்ஸ்கிருதத்துல நிரபாய தன உபசிதாக அப்படிங்கிற. நிரபாய அப்படின்னா நீங்காத, அபாயம் இல்லாத, ஆபத்து இல்லாத, நம்மளை விட்டு போகாத. செல்வம் அப்படின்னா தன, நிறைந்து அப்படின்னா உபசிதாக, நிறைஞ்சு இருக்கிறவான் அர்த்தம். அப்ப நிரபாய தனோபசிதாக அப்படிங்கிறார். எதை சொல்றார் தேசிகன், அவரும் நீங்காத செல்வம் நிறைந்துங்கிறார், இவரும் நீங்காத செல்வம் நிறைந்துன்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லியிருக்கார். எதை சொல்றாருன்னா, எதிபதி சம்பிரதாய நிரபாய தனோபசிதாக. இந்த நமக்கு கிடைச்ச சம்பிரதாயம் இருக்கோம், ராமானுஜ சம்பிரதாயம், இதுதான் நீங்காத செல்வம், இதுதான் நிறைந்த செல்வம். இந்த சம்பிரதாயம் கிடைச்சாச்சுன்னா மனசில் ஒரு திருப்தி இருக்கும், போரும் தோணும். இந்த சம்பிரதாயம் வேற சம்பிரதாயம் வேணும், அதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது. இதுதான் நீங்காத செல்வம். ஏன்னா என்ன ஆனாலும் போகாது. கள்ளன் வந்து திருடன் வந்து இங்கேருந்து கொண்டு போக முடியாது, வெள்ளத்தால் அழியாது, காலத்தால் அழியாது. இது நீங்காத செல்வம், நமக்கு மனசுக்குள்ள எப்பவும் இருந்துட்டு இருக்கும். இந்த பூட்டு வச்சு பூட்டி போட வேண்டாம், அது திட்டமா இருக்கும் நமக்குள்ள, ஆச்சாரிய அனுகிரகத்தினால இருக்கும். அதனால ராமானுஜ சம்பிரதாயம் அப்படிங்கிறது தான் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு நாச்சியார் பாடியிருக்காராம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரியுது. அப்படிப்பட்ட செல்வம் ஒருத்தர் கையில இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவர்கிட்ட போய் நாங்கள் ரூபா கொடுக்குறேன் வாங்கோன்னு அவர் வருவாரா? இவர் தான் நிரபாய தனம் வச்சுட்டு இருக்காரு. அதனால ஸ்திதி அவதீரயந்தி அதிமனோரத சித்திமதி, எந்த ஸ்திதி வந்தாலும் நான் இங்கே வா இங்கே வான்னு கூட்டா கூட சீ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவள் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னுவாளாம். அப்போ அதே மாதிரிதான் இவரும் தேசிகன் அதை வாழ்க்கையில நடத்தி காமிச்சார், அதே மாதிரிதான் இவரும் நடத்தி காமிக்கிறார், ஆச்சாரியர்கள் நடத்தி காமிக்கிறார். அப்படிதான் நாவல்பாக்கம் சுவாமி நடத்தி காமிச்சார், அவரும் கோஷ்டிபுரம் சுவாமி நடத்தி காமிச்சார். ஏன்னா உஞ்சவர்த்தி பண்றார், ஆனால் எப்படிப்பட்ட மகா ஜானிகள், எப்படிப்பட்ட மகா மேதாவிகள், ஆனால் உஞ்சவர்த்தி பண்ணியே ஜீவிச்சுட்டு இருந்தாள். ஏன் சௌக்கியமா இருக்க வேணும் வேண்டான்றாவா, இதுல இருக்கிற சௌக்கியம் எதுலையும் கிடையாதுங்கிறா. அப்படி திருக்குடந்தையில உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருக்காரு இவர். இந்த ஆச்சாரியன் ரொம்ப பெரிய ஆச்சாரியன், மகாஜானியா இருக்கிறவர், உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிறவெல்லாம் தேசிகன மாதிரி அந்த விருத்தியில இருக்காரு. உஞ்சவர்த்திக்கு தேசிக விருத்தினே ஒரு பேர் உண்டு, தேசிகன் இருந்தபடினால. தேசிகன் மாதிரியே இவர் ஏழு இருக்காரு, தேசிகன் மாதிரியே இவர் ஏழு இருக்காரு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காளாம். அப்போ அங்க ஒரு பெரிய படிச்ச ஒரு உத்தரந்தார், மகாபண்டிதர். அவர் ஓலை முடஞ்சிட்டு இருந்தார், ஓலை முடிஞ்சு அவ வந்து திருவன்பட்டிக்கு, அதுக்கெல்லாம் ஓலையால முடிஞ்சு திருவன்பட்டி தயார் பண்ணிப்பா அவாலே. அவர் ஓலை முடிஞ்சின்னு இருக்கார். அந்த திருக்குழந்தையிலே இருக்கக்கூடியவர், தாத்தாச்சாரி வம்சத்தை சேர்ந்தவர், நாதமணிகள் வம்சத்தை சேர்ந்த ஒரு மகானவர், மகாபண்டிதர். தர்க்க சாஸ்திரத்தில் அவர் யாரும் ஜெயிக்க முடியாது. அவர் ஓலை முடிஞ்சுட்டே இருக்கார். அப்போ இவர் வந்து நம்ம திருக்குழந்தை தேசிகன் வந்து அப்போ உஞ்சவர்த்திக்கு வந்திருக்கார். இவர் நித்தியம் பார்த்துட்டு இருக்கார் அவரை. அப்புறம் அன்னைக்கு அவர் வந்து உஞ்சவர்த்திக்கு அந்த பக்கம் வரைச்ச அடிகளுக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு அப்படின்னாராம். உடனே அவர் என்ன கேட்டார், சுவாமி தேசிகன் அவர்களின் சததூஷணியில ஒரு ரெண்டு மூணு இடத்துல சந்தேகம் இருக்கு அப்படின்னார். யாரு? இந்த திருக்குழந்தைக்காரர். அப்போ என்ன சந்தேகம் பார்க்கலாமே அப்படின்னார் அவர். உடனே சததூஷணியில மூணு இடம் சொன்னார் அவர். இந்த இடத்துல எப்படின்னு, சததூஷணிங்கிறதே ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு கிரந்தம், ரொம்ப வருஷக்காலம் சாஸ்திர அபியாசம் பண்ணாதான் சததூஷணி புரியும். நியாயசாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் மொத்தத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு வந்தாதான் சததூஷணி படிக்கவே முடியும். இது தேசிகன் அவளுக்கு செய்த உத்தமமான ஒரு கிரந்தம். அதுல சந்தேகம் வருதுன்னா அதுவே பெரிய விஷயம், ஏன்னா பண்டிதாளுக்கு தான் அதுல சந்தேகம் வரும். பாமராளுக்கு ஒண்ணுமே புரியாதவனுக்கு இப்படி சந்தேகம் வர முடியும்? இதே புரியாதவனுக்கும் சந்தேகம் வராது, எல்லாம் புரிஞ்சிட்டாலும் சந்தேகம் வராது. ஆனா சததூஷணி அப்படின்னு கேட்டானா நிறைய நிறைய சந்தேகம் வரும் எல்லாருக்கும். அதனால இவர் அந்த சந்தேகத்தை எடுத்து சொல்ல, அந்த உஞ்சவர்த்தி வந்துட்டு இருந்த நம்ம திருக்குழந்தை தேசிகன் அந்த மூணு இடத்துக்குமே சந்தேகத்துக்கு பதில் சொல்லிட்டாராம். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், உடனே கேட்ட உடனே பதில் சொல்லிட்டாரு. உடனே அவர் சொன்னாரா, நான் இந்த மூணு இடத்த ரொம்ப நாளா குறிச்சு வச்சிருக்கேன், சாட்சாத் தேசிகனே வந்தாதான் இதுக்கு பதில் சொல்ல முடியும், வேற யாராலையும் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு நான் குறிச்சு வச்சிருக்கேன்.
இப்போ நீங்க சொல்றத பார்த்தா நீங்க சாட்சா தேசிகனே அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னார். ஏன்னா ரொம்ப கடினமான விஷயத்த வேற யாராலையும் பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கடினமான விஷயத்தை தேசிகனு தான் பதில் சொல்லணும்னு சொல்லி நீங்க சொல்லிட்டேங்களே, அப்ப நீங்க சாட்சா தேசிகனா இருக்கணும் அப்படின்னு அவர் கொண்டாடினாரா. அதுக்கப்புறம் திருக்குணந்தையில உள்ளுக்குள்ள கோயில் பெருமாள் செவிக்கு அவர் போயிருக்கார். போச்சா அப்போ திருக்குடந்த தேசிகனும் கோயில பெருமாள் சேவிக்க வர இவா ரெண்டு பேரும் மறுபடியும் திருப்பி சந்திச்சுக்கிறார் அமுதன் சந்நிதியில. அப்போ அர்ச்சகர் வந்து இந்த திருக்குடந்தையில இருந்த சுவாமியை பார்த்து சொன்னாராம், அடியனுக்கு ஒரு நியமனம் அப்படின்னாராம். என்ன அப்படின்னா, இவங்க ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்திருக்காரு இந்த சுவாமி, இவர் திருக்குடந்தையில இங்க வந்து எழுதிருக்காரு இல்லையா, இவர் தேசிகனுடைய அபராவதாரம், அதனால இவர் திருக்குடந்தை தேசிகன் அப்படின்னு இவர் திருநாமம் அப்படின்னார். உடனே அப்படியே நிட்டார். ஏன்னா எப்போ அர்ச்சகரை சொல்றாரோ அப்ப பெருமாள் சொல்றாருன்னு அர்த்தம். அர்ச்சகச்ச ஹரி சாட்சாத், கோயில்ல பெருமாள் சந்நிதியில அர்ச்சகர் சொல்றாருன்னா பெருமாள் சொல்றாருன்னு தான் அர்த்தம். பெருமாள் தான் ஆவேசமா அப்படி சொல்லுவார். அதனால இந்த ஒரு ஐதிஹியத்தினால அவருக்கு திருக்குடந்தை தேசிகன் அப்படின்னு திருநாமம் ஆச்சு அப்படின்னு ஒரு கதை, ஒரு சம்பவம் பெரியவர்கள் சொல்லி கேட்டதுண்டு. இது அந்த வம்சத்துல வந்த பெரியவர்கள் சொல்லியிருக்கா. எந்த வம்சத்துல, தாத்தாச்சாரி வம்சத்துல வந்தவாலும் திருக்குடந்தேசி வம்சத்துல வந்தவாலும், இது குரு பரம்பரை புஸ்தகத்துல இல்லை இந்த விஷயம். ஆனா இது சம்பிரதாயத்துல ரொம்ப பிரசித்தமான விஷயம் இது. அப்போ பெருமாளே வந்து அர்ச்சக முக்கியன அவருக்கு திருக்குடந்தை தேசிகன் அப்படின்னு திருநாமம் சாதிச்சார். இங்கேயே எழுந்திரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கேயே கும்பகோணத்திலேயே சௌக்கியமாயிரும் அப்படின்னு பெருமாளுடைய நியமனம். இங்கேயே ஆச்சாரியம் பண்ணிட்டுரும் அப்படின்னு பெருமாளுடைய நியமனம். அதனால திருக்குடம் தேசியன் அங்கேயே எழுக்க, தேசிகன மாதிரியே எழுந்தபடினாலும் தேசிகனுடைய அபராவதம் அது மாத்திரம் இல்லை, நூறு விஷயம் கூட ரசமா சொல்வா. இவருடைய ஆச்சாரியன் சாக்ஷா சுவாமியின் திருநாமம். அவர் வந்து ராமானுஜருடைய அபராவதாரன் பேர். ஏன்னா அவர் சித்திரை திருவாதிரையில சாக்ஷாத் எம்பெருமானாரே, சாக்ஷாத் ராமானுஜரே அவரை அவதாரம் பண்ணபடியான சாக்ஷா சுவாமின்னு அவருக்கு திருநாமம். இவர் அவதாரம் பண்ணச்ச எம்பெருமானார் புறப்பாடு ஆயிருந்ததுதான் வாசல்ல, அதனால அவரே வந்து அவதாரம் பண்ணார் அப்படின்வா. அதுக்கேத்த மாதிரி அவர் பல கிரந்தங்கள்லாம் சாய்ச்சிருக்க. அப்ப தேசிகன் தன்னுடைய குறைகள்லாம் நீங்க திரும்பி வந்து அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லுவா. தேசிகனுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டா, ஒன்னாவது குறை சாட்சாத் பகவத் ராமானுஜருக்கு சிஷ்யராக முடியலையேன்னு ஒரு குறை. அந்த குறையை நீங்கிறதுக்காக ராமானுஜருடைய அபராவதாரமா வந்த சாட்சாத் சுவாமிக்கு சிஷ்யராயிட்டார். ராமானுஜர் ஒரு அவதாரம் எடுக்கச்ச, சாட்சாத் சுவாமி அவதாரம் எடுக்கச்ச, நம்ம தேசிகனும் தூப்புல் தேசிகனும் திருக்குடந்தை தேசிகனா ஒரு அவதாரம் எடுத்து அவருடைய சிஷ்யராயிட்டார். ஆனா ராமானுஜருடைய சிஷ்யராலியே அப்படிங்கிற ஒரு குறை தீர்ந்தது. அதே மாதிரி இன்னொரு குறை என்ன கேட்டா, இது தேசிகனுக்கு கூட குறை இல்ல, பெருமாளுக்கு பெரிய குறை. திருக்குடந்தை பெருமாளுக்கு தேசிகன் தன்னை பாடலையே, தேசிகன் எத்தனை திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். உண்மையில ஆழ்வார்களுக்கு அப்புறம் நிறைய திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணது ஆச்சாரியர்கள் தேசிகன் தான். எல்லா ஊருக்கும் ஸ்தோத்திரம் சாய்ச்சிருக்க. ஸ்தோத்திர பாடத்துல தேசிக திவ்ய பிரபந்தத்துல மாத்திரம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 12 திவ்ய தேசம் வரும். அதுக்கப்புறம் சங்கல்ப சூரியோதயம், ஹம்ச சந்தேசம் முதலான இடங்கள்லாம் போய் பார்த்தா 100, 12, 13 பேரும், ஒரு 25 திவ்யத்து கிட்டத்தட்ட தேசியன் வந்து மங்களாசனம் பண்ணியிருக்கார். திருவள்ளரை, திருமாலிலிஞ்சோரை, திருவனந்தபுரம், திருவனை அப்படின்னு சொல்லக்கூடிய சேதுக்கரை, ஆழ்வார் திருநகரி, இதெல்லாம் தேசியன் மங்களாசாசனம் ஸ்லோகம் பண்ண இடங்கள். மங்களாசனம் வெறும் போய் சேவிச்சது இல்லை, வெறும் போய் சேவிச்சது எல்லாரும் வடக்கு வரைக்கும் போய் சேவிச்சு வந்துடுறா. ஆனால் தன்னுடைய திருவாக்கினால ஸ்தோத்திரங்கள்லாம் அருளி செய்த இடம் இதெல்லாம், இதெல்லாம் சங்கல்ப சூரியோதயத்துல அம்ச சந்தேசத்துல அங்கங்க இருக்கு. ஸ்தோத்திர பாடத்திலே கூட பார்த்தோம்னா திருக்கோவிலூர் தேகலேசன் விஷயமா இருக்கு, திருப்புட்குழி விஜயராக பெருமாள் விஷயமா இருக்கு, இந்த மாதிரி பல ஸ்தோத்திரங்கள் இருக்கு. ஸ்ரீரங்கம் மாதிரி பிரசித்தமானது மாத்திரம் இல்லை, திருவேந்திபுரம் தேவநாதன் விஷயமா நிறைய பிரபந்தங்கள் சாதிச்சிருக்க. அப்போ பல திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணி ஆழ்வார்களுடைய பிரபாவத்தோடு கூட இருந்தவர் சுவாமி தேசிகன். ஆச்சாரிய கோஷ்டியில இத்தனை திவ்ய தேசங்கள் மங்களாசனம் பண்ணவர் யாரும் கிடையாது, ஆச்சாரியா இல்ல. ஆனால் திருக்குடந்த பெருமாளை விட்டுட்டார்.
திருவேந்திபுரத்து மங்களாசனம் பண்ணியிருக்கார், திருக்கோவிலூர் மங்களாசனம் பண்ணியிருக்கார், அதுக்கப்புறம் திருவள்ளரை மங்களாசனம் பண்ணியிருக்கார், ஸ்ரீரங்கம் வந்துட்டார். நடுவில் தானே இருக்கு இந்த திருக்குடந்தை. இந்த திருக்குடந்தை மங்களாசாசனம் நடக்கலை. அதனால திருக்குடந்தை எம்பெருமானுக்கே ஒரு குறையா, தேசியவண்டி மங்களாசாசனம் நமக்கு கிடைக்கலையேன்னு ஒரு குறை. அதுக்காக தான் இவர் கூட்டி வச்சேன். இவர் தேசியவண்டி அபராவதாரம், அதனால அவருக்கு திருக்குடந்தை தேசிகன்னே பெயர். திருக்குடந்தையில அந்த தேசிகனுடைய பிரபாவம் இல்லாத அப்படின்னால அவரே திருப்பி ஒரு அவதாரம் எடுத்து திருக்குடந்தையை பாடி அபரியாப்தாமிரத மங்களாசாசனம், அபரியாப்தாமிரத பகவத்ஜோ, அபரியாப்தாமிரத ஞான சோபானம், இதெல்லாம் அந்த குறை பெருமாளுக்கு தேர்ந்து அப்பாடா அப்படின்னாச்சு. அதே மாதிரியே ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னால. அதனால சாக்ஷாத் தேசிகனே திருப்பி ஒரு அவதாரம் எடுத்து, திருக்குழந்தை தேசிகனா அவதாரம் எடுத்து இந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணார் அப்படிங்கிறது சம்பிரதாயம். அப்படிப்பட்ட திருக்குழந்தை தேசிகன் செய்த கிரந்தம் இது, இந்த தேசிக சாசனம்ங்கிறது. அவர் திருக்குழந்தையிலேயே ஒரு நாள் வேதாந்த தேசிகன் மங்களாசாசனம் பண்றதுக்காக தேசிகன் சன்னிதிக்கு ஏழ, அங்க தேசிகன் சன்னிதியில தேசிகனை சேவிச்சுட்டு இருக்கும் போதே அவருடைய கருணை மனசுக்குள்ள ஓடி எத்தனை ஆச்சரியமா எத்தனை கிரந்தங்கள், சாம்ஸ்கிருதி பிஹி, திராமிடி பிஹி, பக்வி பிஹி, கிருதி பிஹின், சமஸ்கிருதத்துல, தமிழ்ல, பிராகிருத பாஷையில, இன்னும் பலவிதமா காவியம் நாடகம்னு பலவிதமா கிருதிகள்லாம் அருளை செய்த ஒரு கருணை, அதை நினைச்சு கண்ணில் ஜலம் வந்துதான் இவருக்கு. அந்த அனுபவத்துல இவர் இப்படி எல்லாம் அருளி செய்தாரு, அப்படி எல்லாம் அருளி செய்தாரு, இப்படி அவதாரம் பண்ணாரு, தத்துவ முத்தாகலாத்துல இப்படி அருளி செய்தாரு, சததூஷணியில இந்த மாதிரி அருளி செய்தாரு, ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இப்படி சொல்லியிருக்காரு, சங்கல்ப சூரியோதயத்தில் இப்படி விஷயங்களை ஸ்தாபிச்சிருக்காருன்னு ஒண்ணு ஒன்னா சொல்றாரு அவர் தேசியன் சன்னிதிலேயே. இவர் ஒண்ணு ஒண்ணு இவருக்கு புஸ்தகம் பார்க்க வேண்டாம், இவர் தான் அதிலேயே ஊறி இருக்கார். தேசிகனுடைய சிசுக்தியே ஊறி இருக்கு அப்படின்னால ஒண்ணு ஒன்னா தேசியன் இப்படி சாதிச்சார், அப்படி சாதிச்சார், அப்படி சாதிச்சார், ஒண்ணு ஒன்னா நினைச்சு நினைச்சு இவர் அவளி செய்யும் போது அதுதான் சகஸ்ரநாமம் ஆயிருக்கு. தேசியனை பத்தி சகஸ்ரநாமம், அவர் சிசுக்திகளை சொன்ன விஷயங்கள் எல்லாமே வச்சே அந்த சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது. ஏன்னா தேசிகனுடைய ஒரு அவதாரம்ங்கிறது சீசக்திகள் மூலமா விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்த அவதாரம் தானே, அவதாரத்துக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறது அதுதானே. சம்பிரதாயத்தை காப்பாத்தி சம்பிரதாயத்துல பல கிரந்தங்கள்லாம் அழிச்சு பல விஷயங்களை எல்லாம் புரிய வச்சு பல விஷயங்களை எல்லாம் ஸ்தாபிச்சு நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடும். நம்ம சம்பிரதாயத்துல என்ன சொல்றாங்கிறது நமக்கே சந்தேகம் வந்துடும். வெளி மனுஷா இருக்கட்டும், இதுவா அதுவான்னு சந்தேகம் வந்தா, எந்த சந்தேகம் சம்பிரதாயத்துல யாருக்கு வந்தாலும் தேசிகன் சீசுக்தியில கட்டாயம் பதில் இருக்கும். இல்லைங்கிறது கிடையவே கிடையாது. சமாஜன விஷயத்திலயா, பரநியாச விஷயத்திலயா, திருமண் எப்படி எட்டுக்கணும் அப்படின்னா, இல்ல வேற ஏதாவது சாஸ்திர விஷயத்திலயா, இல்ல தர்மசாஸ்திர விஷயத்திலயா, இல்ல மீமாம்சா சாஸ்திரம் முதலான விஷயத்திலயா, இல்ல தமிழ் விஷயத்திலயா, எந்த விஷயத்துல எதுல எந்த சந்தேகமானாலும் கட்டாயம் தேசியன் சீசுக்தியில பதில் இருக்கும். இல்லைங்கிறது கிடையாது, எங்கேயாவது ஒரு மூலையில இருக்கும். அநேக கிரந்தங்கள் இருக்கு, எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டாயம் இருக்கும். அதனால அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஓரளவாவது தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ பிரக்யாதம் அச்சாதி நிராசிங்கிற இதுலயே சாஸ்திரத்தை பத்தி அஜானம் போயிடும். நமக்கு ஒன்னும் தெரியலேனோ இல்ல சம்சயமா இருக்குன்னோ புரியலை அப்படின்னோ இருக்கக்கூடிய அஜானங்கள்லாம் போக்கடிக்கக்கூடிய ஒரு உத்தமமான கிரந்தம் இது. அதுவும் அனுபவத்தினால வந்தது. தேசிகனை இவர் அனுபவிச்சபடினால அனுபவிச்சு அனுபவிச்சு இப்படி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு வரும்போது அதுக்கு இன்னும் சுவை கூடும். வெறும் விஷயம் மாத்திரம் இல்ல, தேசிகனையும் சேர்த்து அனுபவிக்கிறோம். தேசிகர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு இப்படி சாதிச்சிருக்காரு, வெறும் தேசிக அனுபவம் மாத்திரம் இல்ல, அவருடைய சிசுக்தியும் சேர்த்து அனுபவிக்கிறோம். ஆனா சிசுக்தியுடைய அனுபவம் வரும், தேசிகனுடைய அனுபவம் வரும், இது ரெண்டும் வரும்படியாக ஒரு சகஸ்ரநாமத்தை தேசியனுடைய நியமனத்தினாலே அங்கேயே அருளி செய்தார். இதை வச்சுன்னு பார்த்தாலே தெரியுது தேசியனுடைய அபராவதாரம். அதுக்கு இதுவே ஒரு சாட்சின்னு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு சாட்சி. இன்னொரு சாட்சி என்ன கேட்டானா, தேசிக சகஸ்ரநாமம் என்னதே ஒரு சாட்சி. ஏன்னா தேசிகனே தான் அருளி செய்த இத்தனை கிரந்தங்களையும் சுருக்கி ஒரு கிரந்தமா பண்ணணுங்கிறதுக்காக திருப்பி ஒரு அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொன்னா அது தப்பு இல்லை, சட்ட வேற யார் சாஸ்திரம் பண்ண முடியும். தேசியன் கிரந்தங்கள் மொத்தத்தையும் படிச்சு வாழ்நாள் முழுக்க யார் அதிலே ஊறி இருக்காளோ அவாதான் அவருக்கு சாஸ்திரம் பண்ண முடியும். இந்த மாதிரி சுவாமி தேசியன் சொல்றார், நிர்விஷ்டம் எதிசார்வ பௌமோ வச்சசாம் ஆவருத்து பெரு யௌவனம் அப்படிங்கிற
தேசிகனுடைய வாழ்நாள் முழுக்க முழுக்க ஸ்ரீ ராமானுஜரை ஸ்ரீசுக்தியில அனுபவிச்சே கழிஞ்சுடுத்தான். அந்த ஸ்ரீசுக்தியில மூழ்கி அதுல ஊறி அதுல தெளிச்சு அப்படியே வாழ்நாள் கழிஞ்சிருத்தும். எவ்வளவு மொத்தம் அப்படியே போயிடுது, வயசாயிடுச்சு ரொம்ப. இப்போ அப்போ ஸ்ரீமத் ராமானுஜருடைய ஸ்ரீசுக்தி இல்ல, ஸ்ரீபாஷ்யத்துல கீதா பாஷ்யத்துல முதலான ஸ்ரீசுக்திகள்ல ஊறி ஊரியே தேசிகனுடைய அவதார காலம் மொத்தம் கழிஞ்சுன்னு அவர் சொல்ற மாதிரி, நம்ம திருக்குடந்தை தேசிகனுடைய ஜென்மம் முழுவன் இந்த அவதாரம் முழுவதும் எதுல கழிஞ்சுன்னா தேசிய ஸ்ரீசுக்தியிலேயே கழிஞ்சிருக்கு. சததூஷணி, நியாய சித்தாஜனம், நியாய பரிசுத்தி, ரகசியத்ரை சாரம், எப்படிப்பட்ட கிரந்தங்கள் இதுல ஒன்னு ஒண்ணுமே எத்தனை சிரேஷ்டம். இதுல ஒன்னே போருமே, ஒன்னே போரும் அவருடைய சிரேஷ்டத்தை சொல்றதுக்கு. ஆனா இது ஒன்னு ஒண்ணுலயும் ஊறி 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 இருந்திருக்கார் திருக்குழந்தை தேசியம். அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் பண்ண முடியும். கோஹ்யன்யோ பூய் தன்னாவ சஹசிராவலி கிருத்பவேதே கோபால தேசிகம் வித்தி. இந்த கோபால தேசிகன் அப்படின்னு ஆச்சாரியன் இருக்கார் இல்லையோ, இவர் சாட்சாத் ஸ்ரீமத் தேசிகன் தான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். சாட்சாத் ஸ்ரீமத் தேசியன் தான் இவர், என்ன வேற யாரும் சஹஸ்ரநாமம் பண்ண முடியும் தேசிகனுக்கு? இந்த மாதிரி சஹஸ்ரநாமம் தேசிகனே வந்தா தான் பண்ண முடியும், வேற யாரால பண்ண முடியும்? கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் அப்படிங்கிற வியாசர் மகாபாரதம் பண்ணார் அப்படின்ன உடனே இந்த மைத்ரேயருக்கு சந்தேகம் வந்துருத்து. வியாசர் எப்படி இத்தனை பெரிய புஸ்தகத்தை பண்ணார்னார். ஏன்னா மகாபாரதங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு, இது ஒரு மனுஷன் உட்காந்து பண்ண முடியாது. இத வியாசர் எப்படி இன்ன வரைக்கும் பெரிய புஸ்தகம் தான் லோகத்திலேயே மகாபாரதம்னா, இன்ன வரைக்கும் லோகத்துல ரொம்ப பெரிய புஸ்தகம் அப்படின்னா மகாபாரதம் தான் லோகத்திலேயே, அதுதான் கின்னஸ் புக்லயே எழுதி வச்சிருக்காங்க. வியாசர் எப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டா மைத்திரையர் கேட்கும்போது பராசர பதில் சொல்ற, மைத்திரையருடைய ஆச்சாரியன் அவர், அவர் பதில் சொல்றார், மைத்திரேயா வியாசர நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, சாதாரண மனுஷன் நினைச்சிட்டு இருக்கியா? இல்லப்பா, அவர் சாட்சாத் எம்பெருமான் தான், எம்பெருமானுடைய அவதாரம் அவர். ஏன்னா கோஹ்யன்யோ பூய் மைத்ரேய மகாபாரத கிருத்பவேத் கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும். வியாசங்கிறவர் நாராயணன் தான், இல்லாட்டா எப்படி மகாபாரதம் பண்ண முடியும்? வியாசர் மகாபாரதம் மாத்திரம் பண்ணல, வியாசர் தான் 18 புராணம் பண்ணியிருக்கார், வியாசர் தான் வேதாந்த சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்ணி வச்சிருக்கார், வியாசர் தான் வேதங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கார், இத்தனைக்கானே பண்ணியிருக்கார், எப்படி ஒருத்தர் பண்ண முடியும் அப்படின்னா அவர் அவதாரம் பண்ணார். அதே மாதிரி தேசியன் எப்படி இத்தனை கிருதிகள் பண்ணார், தேசியன் எப்படி ஒரே ராத்திரியில பாதுகாப்பு சாஸ்திரம் பண்ணார், தேசியன் எப்படி சங்கல்ப சூரியம் தத்துவம் உத்தாகலாவும் அதீன சாராவும் ஏகப்பட்ட கிருதிகள் பண்ணார், விவிதமான கிருதிகள்லாம் எப்படி பண்ணார்னா அவர் அவதாரம். அதே மாதிரிதான் இந்த தேசிக சகஸ்ரநாமத்தை இவர் எப்படி பண்ணார் அப்படின்னா, இத்தனை தேசிகன் சுவாதித்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுண்டு அதை அனுபவிச்சுண்டு அதை ரொம்ப சுருக்கி இப்படி ஒரு சகஸ்ரநாமத்தை யார் பண்ணார் அப்படின்னா அவரும் ஒரு அவதாரம் தான். வியாசர் என்ன அவதாரம்னா பெருமாளுடைய அவதாரம், இவர் என்ன அவதாரம்னா தேசியனுடைய அவதாரம். என்ன தேசியம் தான் இவர் அனுபவிக்கிறார், வியாசர் பெருமாளை அனுபவிச்சார் அதனால பெருமாளுடைய அவதாரம், இவர் தேசிகன் அனுபவிக்கிறார் அதனால தேசியனுடைய அவதாரம். அதனால இந்த கோபால தேசிக மகாதேசிகன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த திருக்குழந்தை தேசிகன் சாட்சாத் ஸ்ரீ தேசிகனுடைய அவர் அவதாரமே அப்படிங்கிறத இதை வச்சுனே தெரிஞ்சுக்கலாம். இவரே அங்கே திருக்குழந்தையில இருந்து சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ண மூணு சிஷ்யர்கள் இவர்கிட்ட வந்து ஆசிரியச்சாலாம், மூணு சன்னியாசிகள் சொல்லுங்க, மூணு சன்னியாசிகள் வந்து இவருடைய சிஷ்யாவது இவர்கிட்ட ஆசிரியக்கிச்சா, அவ மூலமா சம்பிரதாய பிரவர்த்தனம் நடந்தது, அதனால்தான் முனித்திரை சம்பிரதாயம் அப்படின்னு பெயர். இவர்கிட்ட இருந்து வந்த சம்பிரதாயம், இவருடைய சிஷ்யர்கள் மூணு முனிகள் இருந்தபடினால அவ மூலமாக சம்பிரதாயம் தொடர்ந்து வந்தபடினால முனித்திரை சம்பிரதாயம் அப்படின்னு பெயர். முனித்திரை சம்பிரதாயம் அப்படிங்கிறதோ இல்ல அகோவில் மடத்து சம்பிரதாயம் அப்படிங்கிறதோ புதுசா ஆரம்பிச்சது கிடையாது, எல்லாமே லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமான வருது. அந்த ரீதியில இவருக்கும் ஒரு ஆச்சாரியம் இருக்கிறோம் இல்லையா, சாட்சா சுவாமி இருக்கார், அவருக்கும் ஒரு ஆச்சாரியம் இருக்கோம் இல்லையா, அப்படியே போயிட்டே இருக்கு. அதுல இவர் மூலமா பல விதமா சம்பிரதாயம் நடக்கிறது. எப்படி ஆனால் ஒரு ஏரியிலேந்து ஜலம் பல மதக வழியா பல இடத்துக்கு போற மாதிரி எல்லாமே ஏரி ஜலம் தானே, அதுல பல கால்வாய்ச்சல் வழியா அந்தந்த நிலத்துக்கு போற மாதிரி நம்ம பகவத் ராமானுஜ சம்பிரதாயம் அப்படிங்கிறது பல ஆச்சாரியர்கள் வழியா பல விதமா போயிட்டு இருக்கு.
ஒரே இடத்துல இருந்தா தானே கஷ்டம், எல்லாருக்கும் கிடைக்காத போகும், அது பல ரீதியில போகணும். அந்த மாதிரி எம்பெருமான் சங்கல்பத்தினால பல ரீதியில போறது. அதுல ஒண்ணுதான் இந்த அபரியாஸ்தாமர்தான் அப்படின்னு திருக்குழந்தை எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால அவர் இவரை வரவழைச்சு இவர் மூலமாக சம்பிராயத்தை நடத்திட்டு திராவிட ஆம்நாய பிரதர்சகா அப்படின்னு அவருக்கு ஒரு திருநாமம் இருக்கும் இல்லையோ, திருக்குழந்தை எம்பெருமானுக்கு தமிழ் வேதத்தை காட்டி கொடுத்தவன். அதே மாதிரி முனித்திரைய சம்பிரதாய பிரவர்த்தகா அப்படின்னு முனித்திரைய சம்பிரதாயத்தை நன்னா நடத்தி வச்சவர் அப்படிங்கிற திருநாமம் அவருக்கு சொல்லலாம். அத்தனை பெருமை அவருக்கு வந்துதான், அப்பதான் அவருக்கு திருப்தி. அப்பா ஸ்ரீரங்கம் மாதிரி, ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் மாதிரி, காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் மாதிரி, திருமலை திருவேங்கடமுடையான் மாதிரி அவருக்கும் சம்பிரதாய பிரவர்த்தனம் நடத்த முடிஞ்சுது. அதனால அதுல அவருக்கு ஒரு திருப்தி. அப்படி எம்பெருமானே வந்து இந்த எம்பெருமான் நியமனப்படி சுவாமி தேசிகனே திருப்பி அவதாரம் பண்ணி இந்த கிரந்தத்தை சாதிச்சிருக்கார் அப்படின்னு இந்த கிரந்தத்தினுடைய ஒரு பெருமை. ஏன்னா யாரு சொன்னால் அதை வச்சு ஒரு பெருமை உண்டு கிரந்தத்துக்கு, என்ன விஷயம் அப்படிங்கறத வச்சுன்னு ஒரு பெருமை உண்டு கிரந்தத்துக்கு, யார் படிக்கிறாள் அப்படிங்கறத வச்சுன்னு கிரந்தத்துக்கு பெருமை உண்டு. கண்டவன் படிக்கிறானா இல்ல நல்லவாள் படிக்கிறாளா, இப்ப யாரு சொன்னார் அப்படிங்கறத வச்சுண்டு இருக்கிற பெருமையை இப்ப பார்த்தோம். என்ன விஷயம் அப்படின்னா தேசிகனை பத்தி விஷயம் அப்படின்னு பெருமை. அது அடுத்த ஸ்லோகத்துல சொல்றேன், இப்ப அடுத்த ஸ்லோகத்துல அதுதான் விஷயம், அத அடுத்த உபன்யாசத்துல நம்ம பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.